அதுல ஒரு மந்திரியை கூப்பிடுதா. எப்படி ஏ மந்திரி என்ன மண்ணா இங்க வாடா, இந்த வாரம் மண்ணா. நான் எத்தனை மந்திரி வச்சிருக்கேன்? 60,000 மந்திரி வச்சிருக்கேன். எத்தனை படைத்தலைவர் வச்சிருக்கேன்? 24,000 படைத்தலைவர். 60,000 வந்து 25,000 படைத்தலைவர் வச்சிருக்கேன். இருக்கு சாமி, தங்கத்தினால ஒரு கோட்டை கட்டியிருக்கேன். உண்டு. அப்படி கெட்ட கோட்டையை கூட கூட்டிய விட தப்பாத்திர சொல்ல கேள்விப்பட்டேன். இந்த தாளத்துக்கார பையில மிருதங்கக்காரன் தான் உங்க கோட்டையை நைட்டு போல பாத்துட்டு வந்து சாமி கோட்டையில சின்னதா ஒரு ஓட்ட கிடக்கு. என்னடா சொன்ன? கோட்டையை பத்தி தப்பா இல்ல சொல்ல சாமி. நம்ம கோட்டை அப்படி தங்கத்தினால தங்க ஏகப்பட்ட செல்வத்திற்கும் சொல்லி என்ன செய்வான் தெரியுமா? எப்படி கோயிலுக்கு போவ நிக்க மாட்டே, நினைக்க மாட்டே, பஞ்சாச்சரா அருந்த மாட்டான், நினைக்க மாட்டா, பஞ்சாச்சரம் அருந்த, ஏழைகளை பார்க்க மாட்டான், இறக்கம் கட்ட மதிக்க மாட்டான். நான் தான் பெரியாளுன்னு எண்ணுவான். ஏயா என்ன சாமி, நம்ம ஆளு நல்ல இந்த கதையை கேட்கணும். எப்படி செல்வ வாரில வாரம்னு சொல்லாதா? ஆமரா சாவையில போறம்னு சொல்லாதா? சரி, செல்வத்திலே செல்வ வகைந்தாலும் மக்கள் செல்வம். ஆமா சாமி, சபைய மதிச்சவனுக்கு 6 அறிவு. சரி, சபைய மதிக்க அவனுக்கு 6ல் பாதி 3 அறிவு தான் உண்டு. இன்னைக்கு நம்ம செட்டி மண்டகன் பிடிச்ச ரொம்ப பேர் கவனிச்ச வசதி வாய்ப்பு இருந்தா போதும். ஆமா சாமி, நாங்க தான் பெரிய பணக்காரவ. சரி, நாங்க தான் ஏகப்பட்ட இடவாய் போட்டிருக்கோம். நாங்க தான் நல்ல சைக்கிள் செயின் எனக்கு பெரிய செயின கொப்புளு கீழே வரைக்கும் தொங்க விட்டுருக்கோம். உள்ளாங்க எகலத்துல ஓமட்டாளர் வேற போட்டிருக்கோம். நடந்தான் செல்வாக்கு நிலைக்கும் ஏகப்பட்ட செல்வத்திற்கு அடியாதா
அந்தனரை ஏற்றக்கூடாது இருக்கா? ஆமா சாமி. ஐயர்களை பெண்கள் எல்லாம் நல்லவனை போல் அடிச்சிட்டான அட்டகாலியர்கள் தனித்தனியாக நீர் ஒண்ணும் கவலைப்படாத போயிருக்காங்க எடுத்தாச்சா சரி ஆடிட்டு. ஆமா சார். அப்படியானா என் தாயான சந்திரமாரியம் அழ முடியும்? சபாஷ். ஏ காளியர்களே, என்ன ஆன போய் கொண்டுட்டு சும்மா கொண்டுட்டு வருவாளா? போக மாட்டா. அவ எட்டி பேர் கல்யாணம் கண்டிப்பா இருக்கா? ஆமா சாமி. ஏ காளியர்களே, என்ன அந்த அட்டாதன அட்டும் அகடாசன்னு கொண்டு ஆமரா கோட்டை அழிச்சிட்டு வந்தா சரி உடைய எட்டு பேர் தாளி ஒரு ஆசை வார்த்தை சொல்லுவோம். சொல்லி வப்போ. படை எடுப்பா. ஆமா சார். மேல சுவாலி மடிப்பா. சரி. அதுக்கு மேல தாலி கெட்டது கெட்டா அப்பா இருப்பட்டோம். அத பத்தி பின்னாடி யோசிப்போம். ஆண்டவனா பகவாளைக்கார் வரங்க எப்படி சாமி? யார் அழைக்காரிமா? யாரு? மாரிய மகாளியா தாயான சந்தன மாரி ஒரு சொத்து ஒரு கிளை சூளாயுதம். ஆமா சாமி. பாலர்வா அருவா வீர பல்லு விரி சடை ஓர பல்லு பொடி நடை வாதி பத்திரகாளி பத்து கையோடு நிக்க மூணு முகத்தோட நிக்க முப்படாதி என்ன சைக்கிள் தண்டிக்கு போட்டிருக்காரு நேர போக்கஸ் லைட் கட்டி இருக்காங்களே கண்ண பறிக்கு சாமி ஆட்கள் சும்மா எம்ஜிஆர் எனக்க தக தகன்னு மின்னுதேற நீ எம்ஜிஆர் முன்ன முன்ன பாத்திருக்கியா? அதெல்லாம் ரெண்டு பேரும் பிரச்சாரம் எல்லாம் ஒன்னா பண்ண போயிருக்கல உங்களுக்கு தெரியாதா? ஏயா என்ன நம்ம ஆளு நல்ல கதையை கேட்கணும். எப்படி? ஏன்னா மாரியம்மா கதை கட்டு 4 வருஷம் ஆயிட்டு நம்ம ஆளுங்க. ஆமா சார். கதை நல்லா கேட்கணும். எப்படி? அப்புறம் கதையில யார மொத பிறந்தவனும்? மாரியம்மா. கதையிலதான் பூமியோட பெண் பிறந்த மாரியம்மனும். சரி. மாரியம்மா மொத பிறக்கல இல்ல வடகுத்தி அம்மா தான் மொத பிறந்தவா? ஆமா சார். இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மங்கள் பொங்கல் நடக்குனா சரி துள்ளுமா வெடிச்சு பானக்கரங்கரிச்சு கூழுக்காச்சு அப்படி ஆளை போய் வழியனுப்பிட்டு வந்தா தான் சாமப்பு நடக்கும். உண்டு அவதான் எல்லாத்துக்கும் மூத்தவா. ஆமா சார். பகவா எப்படி ஏமாத்தா வந்திருக்காங்க சரி அக்கா வடகுத்தி அம்மன் தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு
எந்தாயான வடகுத்திய மருள வருங்க. எப்படி? அடியே சந்திரமாரியம்மா. என்னக்கா? அடியே பத்திரகாளியம்மா. சொல்லுக்கா. தாய தளமான குடும்பத்துல மொத்தமாக. ஆமா சாமி. பைத்தியார் சொல்ல கேளுங்க. என்னக்கா? பகவான பார்த்தா சரி எதை ஏமாத்துக்கார மன்ற மாதிரி பெறாடுக்கார் போல தெரியாது. மொழியே சரியில்லடி பெரட்டி பெரட்டி மொழிக்காரு சண்டால. யாரே வடகுத்தியம்மா சொல்லுதா? ஆமா சாமி. என் தாயான சந்திரமாரியம்மா சொல்லுதா? எப்படி? பகவான் எதை சொல்லதுக்கு வர்றாரு? குறுக்கு ஊருக்கு பேசி காரியத்துக்கு எடுத்துரு போல. நீ என் தாயான சந்திரமாரியம்மா சொல்லுதா? எப்படி? நீங்க சொல்லுங்க பகவான. ஆமா சாமி. அக்கா மூத்த அப்படித்தான் இருப்பா. மூத்த கழுது இது மெடா கழுது தானே. என்னைக்கும் திண்டுக்கு முண்டா தானே வரும். வேட்டி ஒரு போல சண்டாலி. சரி ஆமா. ஆமா சார். என் தாயான வடகுத்திய மருள வருங்க. எப்படி? அடிய தங்கே வாருகளா? என்னக்கா? எட்டு பேரும் பெண்ணா பிறந்தும் கூட வர ஆம்பளை பிள்ளை வர கேளியே. அப்படி இருந்தா கூட தட்டி கேட்க ஆள் இருக்குன்னு யாரும் பயப்படுவாங்களே. இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நல்ல அந்த கதையை கேட்கணும். ஆமா சாமி. பிறந்த அக்கா தங்கச்சோட பிறக்கணும். ஆமா ராசா. பிறந்த அண்ணன் தம்பியோட பிறக்கணும். சரி. ஆண்களாவையும் தனியா பிறக்க கூடாது. கூடாது. பெண்களாவையும் தனியா பிறக்க கூடாது. ஆமா சாமி. அழகுதாள சந்திரமாரி அழகுதாளே சந்தனமாரி. தாயா இருந்தாலும் பெத்ததா இல்லாம போயிட்டாள. ஆமா சாமி. பெத்ததா இருந்தாளா பேயடிச்சோ செத்துடுவா? எனக்கு ஒரு வாரம் துடிக்கு வயிறு வேற இறையுதுல. ஒரு சம்பவம் நடக்கப்போதுக்கு என்னன்னு தெரியல. அடங்க மட்டும் போட்டு நீங்க சொல்லுங்க பகவான. ஆமா சாமி. அதாவது பெண்களை மகேந்திர பட்டணத்துல பச்சரிசி வனமதியில மகடார் ஒருத்தர் இருக்கா? அரக்கம் இருக்கு. அவன் 60,000 மந்திரி வச்சிருக்கா? 24,00,000 படை தங்கத்தினால கோட்டை எட்டிருக்கா? தரணி எல்லாம் ஆண்டு வர. நீங்க எட்டு பேரும் ஆமா சாமி மகடாசோன கொண்ணு சரி கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டியே. ஆமா ராசா. உங்களை எட்டு பேரும் மொத்தமா தாலி எட்டிக்கிட்டு இன்னைக்கு. என் தாயான சந்திரமாரி மகாக்கா எப்படி 60,000 வந்து 28 மடைத்து வச்சிருக்கா? ஆமா சாமி. அப்பேற்பட்ட வீரனை கேக்க சந்திரமரியம்மா எப்படி? அவனை கொள்ளதெல்லாம் பெரிய ஒரு மலை. உமருக்கு தான் மலை மாதிரி எனக்கு தூசி மாதிரி. இப்ப போய் கொண்டுட்டு வரா. தாலி எடுத்து வைய நீர். படை எடுங்கடி. கிளம்பு. படை எடுங்க. ஆமா சாமி. மகடாரனை கொண்டது தாலி எட்டியல்ல? கண்டிப்பா கட்டிடுவோம். ஏ எப்படிடா? வாத்தியார் நம்மளா? என் தாயான சந்திரமரியம்மா. ஆமா சாமி. மகடாரனை கொள்வதற்கு அப்படி என் தாயான காளி எட்டு பேரும் படை எடுக்க என்ன
படிப்பிடு செய்ய குதிரை பாரதான் எடுத்து மகிழத்தம் கொள்வதற்கு படையெடுத்து போராளே படையெடுத்து போராளே தயான சந்திரமாரியே அப்படி படையெடுத்து போராளங்கே போராளங்கே தாயான சந்தன மாறி சந்தன மாறி கூட பிடிச்சு குதிரை பாட தான் எடுத்து மகிழ்வன கொள்வதற்கு மகிழத்தா கொள்வதற்கு படையெடுத்து போராளே மகிழனத்தா கொள்வதற்கு மகிழனத்தா கொள்வதற்கு காளி படையெடுத்து போராளங்கே அதிக நேரம் எடுத்தும் ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர் வச்சிருக்கா 4 வாசலுக்கு 24 லட்சம் பேர் இருக்காங்க வடக்கு கோவர வாசல்ல போய் ஆமசாமி என் தாயான சிந்தாமணியில கொடி கொண்டு இருக்காளே ஆமையோ என் தாயான சந்திரமாரிமா போய் அப்படியே வடக்கு கோவர வாசல வலது காலத்தா வச்சிருக்கா ஆமசாமி அதுல ஒரு காவலாளி கேக்கா எப்படி யாரு ஆமசாமி யாரு கேட்டா பாருங்க சரி வந்ததே சந்திரமாரியம்மாளு கோவம் எப்படி வருது என்னையா என்னவா யாரு பைய விசாரிச்சிருக்க போட்டோ எடுக்க சொல்லிருக்கேர் நிரு தாயான சந்திரமாரியம்மா ஆமசாமி யாருன்னு கேட்டதற்கு ஆமராசா எங்க சிந்தாமணி சந்திரமாரி என்ன செஞ்சாலும் பத்திய எப்படி சாமி வடக்கே கோவராசாளி ஆவாளிக்கால 6 லட்சம் ஆவாளிச்சு பெரியோடே பெத்தவாள வளர்த்தவளே சத்தி உள்ளே சந்தன பாரி வாசலிலே நாசக்காடு பண்ணிட்டாலே யாருன்னு கேட்டதற்கு ஆமசாமி 28 படத்துல 24 அறுத்து போட்டான் அறுத்து குமிச்சிருக்க கால் வேற கை வேற தலை வேற துண்டு துண்டா அறுத்து போட்டிருக்கா ஆமசாமி ரத்த ஆறு ஓடுது சரி ஒரு கிலோ சூளாயுதம் ஆமராஜ் ஒரு கிலோ பாலர்வா அப்படியே வீர பல்லு விரி சட்டை வார பல்லு பொடி நடை ரத்த கோலத்தோடு நிற்க பத்து கையோட நிக்க பத்திரகாளி அவ கேக்கா எப்படி பத்திரகாளி கேக்கா என்ன சாமி ஏடி சந்திரமரியம்மா என்னக்கா நம்ம ஒருத்தனோட வாழதுக்கு சரி இத்தனாயிரம் கூட செஞ்சிருக்கமே பொண்ணு குமிச்சிருக்கமே நல்லா இருப்பாம கேட்டிருக்கா சரி வந்ததே சந்திரமரியம்மாளு கோவம் எப்படி வருது என்னையா முக்காவாசி தான் மிச்சம் கிடக்கு ஆமசாமி போட்டுட்டாலே கொலவாளே சாச்சது போ கொலவாளே சாச்சது போலகார பாத வெத்தி காளி அப்படி குறுக்கு வெட்டா வெட்டிட்டாலே ஆமசாமி கொலவாளே சாச்சது போல சரி
பலகார பாத வச்சு காளி காலு வேற கை வேற தலை வேற துண்டு வந்து அறுத்து போட்டிருக்கா, அறுத்து குமிச்சிருக்கா. 28 பதத்துல அறுத்து கீழே போட்டுட்டு, ஆமா சாமி, என் தாயான சந்திர மாரியம்மை யார கொல்ல போறா? யாரு? ஏழு அறக்குள்ள இருக்கானே மகடாசுரன். ஆமராசா, என் ஒப்ப மகன் நல்ல கல்லு ஜாரை கலந்தடிச்சு குடிச்சிட்டு நல்ல கனத்த போதையில, ஆமா சாமி, அசால்ட்ட குரட்டோடு தூங்குதான். எப்படி சாமி? எப்படி குரட்டோடு தூங்குதாம்னா, எப்படி? நம்மள சுத்தி 60,000 மந்திர இருக்காங்க, 24,00,000 படைத்தலைவர் இருக்காங்க. அவங்கள என்னைக்குள்ள நம்மள யாரு கொள்ள முடியும்? அவங்கள தாண்டியா கோட்டைக்குள்ள வந்துட போறாங்க. ஆடிட்டு, ஆமா சார், கல்லு ஜாரை கலந்தடிச்சு குடிச்சிட்டு நல்ல வீர தண்டத்தை தோல்ல வச்சு, ஆமா ராசா, அசால்ட்ட குரட்டோடு தூங்குதான். எப்படி? எப்படி குரட்டோடுதா? எப்படி சாமி? இது நல்ல பெரிய வீட்டுல பெருச்சாலி அரிசி மூட்டை ஓட்ட ஓட்ட தினக்கல்ல இருக்கும் ஒரு குரட்டை வரத்தான செய்யும். ஆமராசா, என் தாயான சந்திரமரிமா பார்த்தா எப்படி? ஏழு ஒய் நீங்க மூணு உரைகிட்ட சம்பளத்தவங்க வந்திருக்கேன், நாக்க நாக்க நீட்டிக்கிட்டு வரீங்க. என் தாயான சந்திரமாரி பார்த்தா எப்படி சாமி? ஏழம் கொப்ப மகனே, அப்படியே உன்னை கொல்லத்தன சந்திரமாரி வந்து பிறந்திருக்க விட்டு, ஆமா சாமி, என் தாயான காளி என்ன செஞ்சிய? எப்படி சாமி? அவ வாடுதாளே ஓட்டமாக போனவெறியோடு கட்டுதாளே கீழே எடுத்து பாடுதாளே நெஞ்சில தாயாட சந்திரமாரி குத்துதாள் நெஞ்சதிலே நெஞ்சதிலே தாயான சந்தனமாரி சந்தன மாரி ஒரு பிட்டி போட்டா நெஞ்சில் ஒரு மிதி சூளாயத்தை எடுத்தா அப்படியே நடு வயிற்றுல உருவம் பெருசு இல்லாம என் தாயான பத்திரகாளிமா பார்த்தா எப்படி? ஏழே ஓய் ஓர ரத்தத்தை தாங்காது பொறுக்காது ரத்தத்தை கீழே விட கொண்டாட்டு, ஆமா சாமி, என் தாயான காளி என்ன செஞ்சான் பத்திய? எப்படி? அவ பச்சை ரத்தம் குடிக்காள குடிக்காலே உண்மை உள்ள காளியம்மா அடிக்குடல உருவுதாலே மாட வாழ போடுதாலே இறங்கோல எடுக்காலே காளியம்மா காளியம்மா மணிக்கோடாலே உருவதாலே ஆமையம் ஆளவாழே பாடுதாலே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே தாயான சந்தன வாக்கி பாடுங்கம்மா ஒரு குலவே ஒரு குலவே ரத்தத்தோட பெறலுதாலே குடிக்க ஒரு குத்ததுக்கு தான் அங்கிருந்து வந்திருக்கானே கையில் வாங்கி வச்சுக்கிட்டே குத்தது கூடும் ஓ கோட வந்திருக்கானே அடுத்தபடியாக சரி பேர் என்ன வருடா அன்பு செல்வன் அன்பு செல்வனா சரி அறுவாலை தூக்கிட்டு போயிடா
அன்பு செல்வேன். ஆமா சாமி. நம்ம வில்லிசையை பாடிக்கொண்டிருக்கும் பாலகனுக்கு ஆமையா 21 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. ஆமா சாமி. அடுத்தபடியா நம்மளுக்கு சரி பாட்டியம்மா ஆமையா ஆரியம்மா அவர்கள் வந்து சரி நம்ம 151 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. ஆமா சாமி. ஆண்டவன் அருளாலையும் பெருமானோட கிருபையாலையும் அதாரே ராமஞ்சவராமன் கோதண்ட ராமருடைய அருளாலையும் ஆமா சாமி ஜனத்தாழிண்ட திரு ராமச்சந்திர பாமாருடைய தங்க முகமாக திரும்ப வேண்டும் அம்மையான சந்திரவருடைய அருளாலயம் ஆமா சாமி எப்படி இருக்கும் போது இருக்கும் போது இருக்கும் போது இருக்கும் போது நாங்கள் வாட இருக்கும் போதே இருக்கும் போதே இருக்கும் போதே இருக்கதைய நாங்கள் பாடு நாங்கள் பாடு ரத்தத்தை குடிச்சா பாருங்க. ஆமா சாமி. அங்க திட்டு முட்டு அடிக்கி சரி அப்பந்தான் கீழே நடந்து மகடாசன கையெடுத்து கும்பிடுதான். எப்படி சாமி? யமாய சந்திரமாரியம்மா. ஆமாம்மா. எந்த பாய் பேதா என் உயிரன் உங்ககிட்ட சொன்னானோ அந்த பைய விளங்கவே மாட்டான். யமாய சந்திரமாரியம்மா அப்படியே கொன்றான கையெடுத்து கும்பிட்டான். ஆமா சாமி. அந்த வாயில மாரியம்மளை பாராட்டலாம். சபாஷ். இன்னைக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு கோபப்படுதாங்களோ ஆமா சாமி கோபர் காட்ட கொண்ட இருக்கும் உண்டு. சந்திரமாரிய ரத்தத்தை குடிக்க வெறுத்தாலும் வீதியில் வச்சு கிடையாது சிங்கமாக்கி அவர்
இருந்திருக்கு, இருபத்தி ஆறு மலைத்தரவு இருந்திருக்கு. ஆமையா, ஆனா மகடாத ஒரு உயிர் வரலட்டாரு, கணக்கு வந்து சேரல. அவத சிங்கவான் வாய்க்கு உட்காரு, உயிர் எப்படி வரும் வராது இல்ல சாமி. அடிட்டு சரி, எட்டு பேர் எத்த வரியோட வாரா. ஆமையா, ஆண்டவனாய பகவாங்கிட்ட பாருங்க என்ன, எட்டு பேர் எப்படி வரையுமா, எப்படி அவாரி நல்லா கையில் எடுத்தா வலது கண்ண முத்தமிட்டி கையில் எடுத்து காளி வாரி முத்தம் கொடுக்காலே கொடுக்காலே, வலது கண்ணோ முத்தம் ஒன்னும் தெரியாத ஒரு போல இருக்கார். காளி மகாக்கா எப்படி ஆண்டவா பகவானே, மால தாலிய கட்டுங்க, தாலிய கட்டவா. ஆமா, நீங்க எட்டு பேர் யாருமா, கிழிஞ்சதுவா என்ன யாரா. ஆமா, அந்த மகடாசுரனை கொண்டு எட்டு பேர் தாலி சொன்னீல்ல, சரி மால தாலிய கட்டுங்க. ஆமா, மகடாசுரனை கொண்டுட்டு வந்த எட்டு பேரையும் தாலி கட்டுதேன்னு சொன்ன வாஸ்தவம் தான். போகும்போது எட்டு பேரும் பசுவா போனீங்க, சரி வரும்போது பசுவும் கண்டுமா ஆளுக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்கீங்கள, உங்களை எப்படி தாலி கட்ட முடியும். என் தாயாட சந்திர மாதிரி மகாக்கா வாருங்க, எப்படி சாமி பகவான ஆண்டவா எட்டு பேர் நீங்க தாலி கட்டலானா. ஆமா சாமி, கைலாசத்துல சரி இந்த மேடையில ஆமராஜ் இப்ப என்ன நடக்கும் தெரியுமா, எப்படி பகடாத்வர பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு மகடாசுரம் பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு உமக்கும் உண்டு உமக்கும் உண்டு. என்ன சந்திரமாரி ஒரு வார்த்தை கேட்டால் உருப்படியான வார்த்தை கேக்கா. ஆமராசா ஆண்டவா பகவானே எங்க மேல ரத்த அடிக்கும் செவ்வாது வடையும் அடிக்கு நல்லா பேசுறேன். பெரிய தவற கொண்டு வந்திருக்கியமா, என்ன சாமி பெரிய தவறு தவறு தவற கண்டேறு மாரியம்மா, என்ன என்ன சாமி உத்தமி மாதிரி பேசுதிய, பத்தினி மாதிரி பேசுதிய, கல்யாண ஆகலையே கை குழந்த உனக்கு கல்யாணம் ஆகலையே அகலையே அகலையே கை குழந்த உனக்கு எது உனக்கு எது. என்ன சாமி காளியாடாகலே கை குழந்தை உனக்கு மாலை பண்ண முடியல முதல்ல வர உனக்கு காளியாடாகலே கை குழந்தை ஏன பகவான் கேட்காரு. சரி அவ எடக்கு பிடிச்ச காளியம்மை கேக்கா, எப்படி இன்னைக்கு மறுங்க இந்த காளியம்மை பருக்காரி போற எடக்கு ரொம்ப இருக்கும் உண்டு சாமி. அதே மாதிரி இந்த மாரியம்மை பருக்காரி ஒரு ஊமையா இருப்பா, சரி ஒரு விடுத்து ஏழ்பட்டு பிடிக்க வச்சுட்டான். இந்த ரெண்டு பேருக்காரி என்னை குமர மேடையில கல்லுட்டு எழுதான்னு தெரியல, அப்பத்தான் இருந்த பேச்ச விட போறாரு. காளியாடாகலே கை குழந்தை ஏன கேட்காரு, சரி அவ எடக்கு பிடிச்ச காளியம்மை கேக்கா, எப்படி ஆண்டவா பகவானை பிள்ளை ஏதனை கேக்கே. ஆமாமா, மகடாச பெத்தெடுத்தோம் அவனுக்கு தான் பெத்த எட்டு பேர் எனக்கு சொல்லுதா. சரி மாரியம்மா சொல்லுதா, எப்படி மாரியம்மால வந்து கோபக்காரிங்க, சரி மாரியம்மால மாதிரி பொறுமையில உலகத்துல யாரும் கிடையாது கிடையாது சாமி. மாரியம்மா சொல்லுதா, எப்படி வாங்க பகவான. ஆமராச என் தங்கச்சி காளிமா கொஞ்சம் முன் கோவக்காரி, இப்படித்தான் ஏட்டிக்கு புட்டிக்கு எதையாவது செஞ்சிருவா சாமி. பிள்ளை ஏதனை கேட்கலாம, ஆமரா வாங்க வார்த்தை சொல்லிட்டு சரி நடந்த விஷயத்த சொல்லுதா. எப்படி அதாவது பகவான என்னையா 60,000 மந்திரிய கொண்டு 25,000 படைத்தர கொண்டு மகடம் கோட்டை அடிச்சிட்டு வந்தா, சரி எட்டு பேரும் தாலி எடுத்தான்னு சொன்னிய வாஸ்தவம் தான். அதே மாதிரி எட்டு பேரும் போய் ஆமையா ஒப்பூரம் கோட்டை அழிச்சு சரி மகடம் கோட்டை அழிச்சிட்டு ஆமா சார் நீங்க தாலி எட்ட கையில
பாரிராசத்துக்கு வந்தோம். சரி, பரத வழியில ஆமராச குழந்தை கீழே இருந்துச்சு. சரி, பாரி கையில எடுத்தோம். பவ்வா ஒட்டினாக்குல ஒட்டி கீழே போட்டாலும் பட முடியல. அதோட இங்க வந்துட்டோம் பகவானை. நடந்த விஷயத்த மாரியம்மா சொல்றதா? ஆமா சார். அத பக ஏத்துக்கிட வேண்டியன ஏத்துக்கிடலாம். மாரியம்மளை பார்த்து கேட்காரு, எப்படி ஏ மாரியம்மா என்ன சார் பரத வழியில குழந்தைகள் சொல்லுதிய? ஆமராச நாயன் தானா? ஆமா சார். உண்மைதானா? ஆமா. ஏ மாரியம்மா என்ன அணிய பார்க்கும் போது? ஆமா சாமி. உடம்ப பார்க்கும் போது? சரி. என் கண்ணுக்கு இப்ப எப்படி தெரியுதுமா? எப்படி பச்சை நர ஓடுதம்மா 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 பாடவரண்டு அருகேதம்மா சொரேதம்மா பச்சை நர ஓடுதம்மா ஓடுதம்மா பாலமிருதம் சொரியுதம்மா சொரியுதம்மா என்னையா பச்சை நார ஓடுது பாலமிருதம் சொரியுது கெட்டணுமா தாளி? சரி, ஒன்ன தாளி எட்டா நல்ல மணக்கம் மணக்க வசையும் நல்ல கணக்கு பார்த்தாரு. எப்படி இவ எட்டு பேரும் மும்பலதானே? ஆமராஜ தாளி இட்டு வச்சுக்கோ. சரி, கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கா? தட்டி கேட்க ஆள் கிடையாது. பார்த்தாரு எப்படி ஏ மாரியம்மா என்ன சாமி? ஏ வடாரியம்மா என்னையா? ஏ பத் திரகாளியம்மா சொல்லுங்க சாமி. கேட்டு பாருங்க வா. சரி, உன தாளியும் கட்ட மாட்டோம். ஆமராஜ் உன மான மடம் முடிக்க மாட்டோம். சரி, உன தெரிஞ்சத பாருமா. என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. முத இங்க இருந்து இடத்த கழிவுனி எட்டு பேரும். ஏயா என்ன தாளி கட்ட மாட்டோம் தெரிஞ்சத பாருந்தா பகவான் சொல்லியிருக்காரு. ஆமா சாமி. இந்த வாரத்தை அட்டாளி எட்டு பேருக்கும் சும்மா இருந்தா பரவாயில்ல. ஆமக்கா நாம ரத்தத்தோட எட்டு பேரும் அட்டைகாலி எட்டு பேரும் எட்டு பேரும் அழுகுதாலே அழுகையாக அழுகையாக குடும்பத்துல ஒரு விவரமான பொம்பளை. கதற வைக்கலாம்.
வெறும் மாறி கிடையாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி என் தாயான மாரிம போறா ஆமரா தெருவுல கைய கட்டி நிக்காரு அடரடா பான மாரிம குறக்கும் போடுவாடுதான் எப்படி ஆண்டவா பகவானே கும்பிடுதான் நமஸ்காரம் என்னைக்கு ஆண்டவனாய பகவான் கிட்ட மாறி வரத்தை கேட்க வரங்க எப்படி சாமி பகவான் என்னம்மா எனக்கு மச்சு மாளிய கொச்சு கோபுரங்கள்லாம் எனக்கு வேண்டாம் ஏகப்பட்ட செல்வம் எல்லாம் என்கிட்ட இருக்கு எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்ன சாமி எனக்கு அந்த மூத்தே இந்த மூத்தே சாம்பூராணி மணக்கு முத்து எனக்கு தாரும் பச்சமுத்து பதைக்க முத்து பகவான் எனக்கு தாரும் எண்ணங்கட்ட பரமசிவோ அதை எண்ணி கொடுத்த நேரமாகும் கொடுத்துட்டாருந்துடுத்த நேரமாகும் அள்ளித்தா கொடுத்துட்டாரு அதே வாங்குதாள் மாரியம்மா பெட்டி மேல பெட்டி வச்சு பேடா பெட்டி மேல வச்சு எட்டு பேட்டி மொத்தத்தானே எட்டு பேட்டி மொத்தத்தானே அதை வாழ்ந்துதான மாரியம்மா எட்டு பெட்டி மொத்தத்தானே எட்டு பெட்டி மொத்தத்தானே அவளோ வாங்குதாளே மாரியம்மா எனக்கு அந்த முத்து இந்த முத்து சாம்புராணி மணக்கு முத்து செம்மூத்தும் முத்து செந்தமிழா மணக்கு முத்து என்ன கேட்ட வர முடியுமோ எதையுமே எண்ணாமே அதை எண்ணி கொடுத்தானாராவோ எடுத்துத்தான் கொடுக்காரு அளந்து கொடுத்தானாராவோ அள்ளித்தான் கொடுக்காரு வாங்குதாள மாரியம்மா கொடுக்காரு பகவானோ பெட்டி மேல வெட்டி வச்சு பெலா பெட்டி மேல வச்சு எட்டு பெட்டி முத்தம் கொடுத்துட்டாரு என்ன பகவான் பெட்டி நிறைய பணியாரஞ்சுட்டு கொடுத்தாட்டி வாங்கிட்டு வர்றேன் உனக்கு மப்பிள இந்நேரம் பணியாரம் கேட்க நல்லா இருக்கும் கொஞ்சம் தேர்தல் அவளை போன் பண்ண ஆட்டோமேட்டிக் சொல்லுங்க பணியாரங்க சுட்டு வச்சிருப்பாரு அவரை நமக்கு தெரியாது இல்ல சார் மட்டும் சொல்லுங்க பணியாரங்க சுட்டு வச்சிருப்பாரு நம்ம வந்த நேரத்து கூட ஒரு ரெண்டு மூணு ஆளுக்கு காரு கிட்ட வந்தாங்க மாரியம் வந்தா நான் கூட அதுல பொம்பளை ஆள்கிட்ட சொன்னேன் எம்மா நைட் நேரமா இருக்கு நாங்க வேற வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஆறு மணி ஆறரைக்கு எல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த நைட் நேரத்துக்கு அஞ்சாறு பணியாரம் கிணியாரம் சுட சுட சுட்டு கொடுத்தா சாப்பிட நல்லா இருக்குமேனு கேட்டேன் சரி அந்த அம்மா சொல்லிருச்சு நீங்க கேக்குறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஐயா
நம்ம வீட்டுல பாருங்க இந்த பனியார சட்டி ஓட்டையா போய் பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிப்போம். ஒரு வருஷம் பாருங்க நான் எங்க வீட்டுக்காரன் சேர்ந்து தீபாவளிக்கு பனியாரம் சுடுதோம் சுடுதோன்னு மாத்தி மாத்தி சுடுட்டு எங்க வீட்டுக்காரு பாருங்க இந்த சின்ன கோழியை வச்சு பனியாரத்தை பெரட்டி போட தெரியாம பெரட்டி போட்டவர் சட்டி நடுவுல ஒரு ஓட்டையை போட்டார். இன்னேரம் போல பனியாரம் கேட்கலே கோயில் கொடை அது பண்ணாங்க மாவை கரைச்சு அந்த சட்டியில ஊத்துனா பூரம் பொழு பொழுன்னு ஒளிக்கி அடுப்பூரம் பிசு பிசுன்னு ஆயிருமே என்ன செய்யட்டும் நடப்புக்கு இந்த ஓட்டையை கிட்ட அடைச்சிட்டு பாப்புன்றிச்சு என்ன செய்ய. அப்ப நாட்டை மட்டும் பனியார் சட்டி இல்லையா? அதை நான் பாக்கல சாமி சொன்னாங்க சொல்லுதான் வீடு வீடா பாக்க முடியும். நாம போய் இங்கே மாறிக்கா என்ன மகா பெட்டி எடுத்து கொடுத்தாரு முத்துவரம் கொடுத்தாடி பிடிச்ச காளிம சொல்லதான் எப்படி சொல்லுங்க என்ன நல்ல முத்த கொடுத்தாரோ சொல்ல முத்த கொடுத்தாரோ கொடுத்தாரு பெட்டி ஆடிட்டு வந்தி பகமானமா தூக்கிட்டு வந்திருக்கியே இங்கே மாறிக்கா என்ன அந்த பகவன் ஏமாத்துக்கார பண்றம்க்கா. ஆமாக்கா கொக்கு முத்த தான் கொடுத்திருப்பாரு. சரி இந்த முத்த கொண்டுட்டு போய் ஆமராச பகா மேல போடு. சரி அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன் பாருங்க மலையை விட்டு கீழே இறங்க இறங்க என் மனசு கிடந்து டங்கு டங்கு டாங்கு டங்கு 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 துடியா துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. சரி அதான் உங்களை பார்த்து ஒரு எட்டு சொல்லிட்டு திரும்பணும் அந்த பகவானுக்கு அருகே கண்ணு ரெண்டு செவக்கு தையோ ஆவேர் பார்வதிய அலையாரே என்ன பகவானே என்ன செய்தோம் இருக்கு இந்த வெயிலுக்கு சூட்ட கீட்ட கலப்பி வைத்த கீத்த வலிக்க சாமி நேரம் போல என்ன செய்ய பார்வதி என்ன சாமி காய்ச்சல் அடிக்க பார்வதி அதுக்கு நான் என்ன பகவானே செய்ய என்ன ஆச்சியா சொல்லிட்டாலும் இல்ல அழுதுட்டு சொல்லு என்ன சாமி திருப்பட்டத்துல பச்சை ரிஷி மனமதியில ஆமா பார்வதி மகடாஸ்வர் தரும் தான் பார்வதி ஆமா சாமி மகடாஸ் உனக்கு கொண்டுட்டு நாட்டாளி எட்டு பிரத்தாளி சொன்ன பார்வதி ஆமா பார்வதி அவாதுல கொண்டுட்டு வந்துட்ட பார்வதி ஆமா சாமி என தாளி எட்ட சொன்ன என்ன சாமி அந்த மாரியம்மாங்கிட்ட பழப்பனத்து முத்துவரம் கேட்டா ஆமா பார்வதி மாரியம்மாளுக்கு முத்துவரத்தை கொடுத்துட்டு ஆமா சாமி ஏ பார்வதி என்ன சாமி முத்த வாங்கியாமே அளவாட்டு அளவாத வெத்தி சண்டாளி ஏ பார்வதி என்ன சாமி எனக்கே காய்ச்சல் தாடுகே கட்டில படுக்க போடு வலிக்குதம்மா மனைவி பார்வதியே மெத்தை படுக்க போடு தலையெல்லாம் அழிக்குதம்மா மனைவி பார்வதியே தளவாடி எடுத்து போடு வேணும் பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி மேலே
பழம்போலேச்சிருக்கு சிலது முத்து இருவரம் பாட்டிருக்கு வாழக்க செய்யலே வலது வார பாட்டிருக்கு துடைய தீன பாட்ட முத்து துணை வேள ஆயிடுத்து பாதத்தில பாட்ட முத்து பாதத்தில பாட்ட முத்து பாத சக்கரம் போலாயிரட்டு பாதத்திலே பாட்ட முத்து பாதத்திலே பாட்ட முத்து பாத சக்கரம் போல் ஆயிடுச்சு தாளாட்டு போடுதாரு பகவான் கையமணி பாக்காரு ஆமசாமி கலவற்றேக்கு பகவானுக்கு இடுப்பவனி எந்திரிக்காரு இடுப்பவனி எந்திரிக்காரு இனிமிச்சாங்க வள முத்து போட்டிருக்கு பகவானுக்கு பாத்தியலா ஆமசாமி உலகத்தரதாண்ட பகவானுக்கு இந்த கெதினா சரி நம்மள எக்கதி ஆமராசன் இன்னைக்கு நம்ம ஆளுங்க நல்லா தக்கதே கேட்கணும் எப்படி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த கோயில திருவிழா இருக்கிற பவாரம் பண்ணிடலாம் ஐயனாருல சொடல வயல கருப்பாசாமியில முனியசாமியில ஒரு திருவிழா இருக்கிற பவாரம் பண்ணிடலாம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மங்களுக்கு விவாரத்தை பண்ணிட்டோம் மறு வருஷம் அந்த சோதனை கேட்டுருவா எல்லாருக்கும் இறக்க கோணம் உண்டு மாரிய மகாளியமா அறக்க கோணம் படிச்சா சரி இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க அம்மங்குழி திராணிக்கு விவாரம் பண்ணும் குடும்பம் எங்கேயும் நல்லா இருந்திருக்கா கிடையாது இந்த வருஷம் விவாரம் பண்ணதானா சரி மறு வருஷம் ஊர காளி ஒண்ணு போறோம்னு அர்த்தம் சபாஷ் ஊர காளி வண்ணலியா ஆமையா உட்கார உட்கார வச்சிருவா ஆமா சாமி மாரியமாலும் காளியமாலும் கோட்டிக்காரி அப்படி பைத்தியாரி ஆமையா பணிஞ்சவளுக்கு எல்லாம் படியலப்பா அள்ளி அள்ளி குடும்ப சாடியில பேசிட்டோம் மூளையில உட்கார வச்சிருவாள் அதாவதுயா என்ன நான் கண்ணார பார்த்த விஷயம் என்ன சாமி நம்ம புளியங்குடி பக்கத்துல ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டோம் சரி புளியங்குடிக்கும் தெங்காசிக்கும் நடுவுல ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி இதே சந்திர மாரியம்மா தான் சரி அம்மங்க அதை பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமையா சித்திர மாசம் நாலாவது வெள்ளிக்கிழமை திருவிழா சரி நாங்க ஒரு 10-15 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி பதிவா பாடிக்கிட்டு இருக்கோம் சரி எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தினா ஆமராசா நம்ம இருக்கங்குடி எனக்கு ஒரு 50,000 பேர் இருக்கும் நல்ல கூட்டம் கடல் போல கூட்டம் சரி பகவானுக்கு முத்த பாட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி ஒரு 30-35 வயசு பையன் ஆமையா வந்தவரத்தை பாத்தினா கடும் வரத்து வில்லுப்பாட்டு பாடுனா மக்களை கதையை கூட மாட்டுக்கா ஆமா சார் கதை கேட்டா வில்லுப்பாடு விட மாட்டுக்கா சரி ஏன்னா ஊர் நாட்டமை பேச யோசிக்காரு ஆமையா ஏன்னா அந்த ஊர் பெரிய குடும்பத்துக்கார பையன் சரி நல்ல வசதி வாய்ப்பு பெரிய குடும்பத்துக்கார பையன் ஆமா சார் ஒரு நாட்டமை பேச யோசிக்காரு சரி வந்த போலீஸ் அதிகாரியும் பேச யோசிக்காங்க ஆமா சார் அவன் யாருன்னு கேட்க மாதிரி தெரியல இல்ல எட்டு நாள் தான் ஆமராசா பகவானுக்கு நான் கதையில தான் இந்த மாதிரி முத்தப்பட்ட கதையில சொல்லிருக்கேன் ஆமா சார் கண்ணாரே பார்த்தேன் சபாஷ் எட்டே நாளையில ஆமையா பகவானுக்கு எந்தெந்த மாதிரி முத்து போட்டிருந்தோம் சரி அதே மாதிரி நடந்துச்சு அந்த சம்பவம் அவனுக்கு நடந்து அவனுக்கு அதே வருஷத்துல குழந்தை பிறக்கு எப்படி அவனுக்கு குழந்தை எப்படி பிறச்சு தெரியுமா எப்படி சார் காலும் கிடையாது கையும் கிடையாது முந்தமா பிறந்து முந்தமா பிறக்கு ஆமா சார் சித்திர மாசம் 4th வெள்ளிக்கிழமைக்கு அப்படியே யானையில நேத்தி கெடுத்து கொண்டு வந்து விடுதான் ஆமா சார் என்னென்னமோ செஞ்சு வாக்கா சரி குறை குறைதான் சபாஷ் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் ஆமையா அம்மங்குளி திராணிக்கு வாரம் பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா உலகத்தாண்ட பகவான சந்த